பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்ட பதில் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்களும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அதை வந்து நான் பார்த்தேன், தந்தி டிவியில் பார்த்துருந்தேன். அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்பொழுது இந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ப்ரோக்ராமை பற்றி இருக்கிற என்னுடைய தாட்டில் வந்து சில விஷயங்களுக்கு வந்து தெளிவு கிடைச்சிது. அதே மாதிரி கேள்வி கேட்ட பதில் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சில தெளிவு கிடைச்சிது. இவங்களை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேட்டி எடுத்திருக்கணும். ஏன் வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்து போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே எப்படி திடீர்னு பேட்டி எடுத்தாங்கன்னு தெரியல. உடனே டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஜென்ரலாக பார்க்கும்பொழுது, அது ஏன் எனக்கு தெரியல. ஆனால் இவங்களை கேள்வி கேட்க வேண்டிய மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது சொல்லுகிற முன்னிலை வந்து பார்த்திங்கன்னா தனி மனிதனுடைய பர்சனல் விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா, அது மூலமாக என்ன பெரிய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனைகளை கேட்குறது யார் அப்படிங்கிற பல கேள்விகளை வந்து ரங்கராஜ் பாண்டே எடுத்து வச்சார். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் எந்த அளவுக்கு அவங்களால தெளிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவுபடுத்திய பதில்களை சொன்னாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியாவுக்கிட்ட வேலை செய்கிற, மீடியாவுக்கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒரு ஆட்கள். ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மக்களுடைய ஆர்வத்தை தூண்டுகிற விஷயங்களை தான் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கவே முடியுமே தவிர, இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து நன்னெறிப்படுத்துகின்ற விஷயங்கள் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து செய்தியை வந்து நம்மக்கிட்ட கொண்டு சேர்த்துக்கின்ற ஒரு ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கங்க அப்படிங்கிறத இவங்களுடைய நிலைப்பாடாக தெரியுது. நான் லட்சுமி ராமகிருஷ்ணன் கேள்வி கேட்டேன், அதை பார்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரோக்ராம் நடத்திட்டேன், அதில் வந்து பிரச்சனைகள் நடக்குது, அந்த பிரச்சனையை பார்த்து மக்கள் திருந்த வேண்டியவங்க திருந்திடணும், பயப்பட வேண்டியவங்க பயந்துடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது நடக்குமா? சினிமாவில் இது வரைக்கும் வந்து நன்னெறிப்படுத்தினோட வாழ்க்கை ஃபுல்லாகவே நன்னெறிப்படுத்துகிற சினிமாக்கள் எடுத்துக்கிட்டே இருந்தார் பாலச்சந்திர சார். ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை நின்னோம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு ஷாட்டில் சொல்லிப்பார், உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற ஒரு படத்தில். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே மரத்தை நட்டாங்களா? அதாவது நல்ல கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து மக்களிடம் போய் ஈஸியாக ரீச் ஆகிரும் அப்படின்னா அது என்றைக்கோ ரீச் ஆகிருக்கணும். எவ்வளவோ பெரிய பெரிய மகான்கள், ஏன் எம்ஜிஆர் சார் இருக்கட்டும், எவ்வளவோ பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் மக்கள் ஏன் கேட்கல அப்படின்னா அவங்க அதை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்ப்பாங்க, தன்னோட வாழ்க்கையில் அதை ஒரு அங்கமாக எடுத்துக்குவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நல்ல விஷயங்களையே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் கெட்ட விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சினிமாவில் எந்தெந்த நல்ல விஷயங்களுக்கு வருதோ அதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் எந்தெந்த கெட்ட விஷயம் வருதோ அதை ரொம்ப ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அதுதான் மனித இயல்பு. குடிக்கிறோம் தம்படிக்கிறோம் தெருவில் பார்க்க முடியுங்க, ஆனால் நல்லவனை பார்க்க முடியுமா? காட்டுகின்ற கெட்ட விஷயங்கள்லேருந்து மக்கள் வந்து அதுலேருந்து பாடம் கற்றுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை பாடமாக வச்சாலே மக்கள் படிக்க மாட்டாங்க. நீங்கள் அதுலேருந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணி அது மூலமாக நாங்கள் வாழ்க்கை நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி கற்றுக்குவாங்க? கண்டிப்பாக கற்றுக்க மாட்டாங்க. ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 எபிசோடில் கிட்டத்தட்ட ஒரு 100-200 எபிசோடுக்கு மேலே கள்ளக்காதலுக்கு மேலேயே நடந்திருக்கு. அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம், எனக்கு தெரியல, சரியாக கணக்கு தெரில. இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிற பிரச்சனையை வந்து தெருவில் சொல்லும் பொழுது அது என்ன நல்ல விஷயங்களை நாங்கள் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது மூலமாக என்ன மாற்றம் சமூகத்தில் ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு இது வரைக்குமே தெரியல. நீங்கள் பேசுகிறீங்க அந்த பக்கம் குஷ்பு வந்து பார்த்திங்கன்னா நிஜங்கள் அப்படிங்கிற வந்து இது வந்து தீர்வுக்கான களம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தீர்த்துவக்கத்துக்கு அவங்க என்ன ஜட்ஜான்னு தெரில வந்து பேசுகிறாங்க. இப்போ வந்து அந்த கேள்விகள் கேட்பதுக்குண்டான தகுதி என்ன? தகுதியாக இருக்கிறதுக்கு ஒரு செலிபிரிட்டியாக இருந்தால் போதுமா? இப்போ ஒருத்தர் வந்து கையில் வந்து காசு இருக்குது, ஒரு படம் பண்ணிட்டான், படம் பண்ணி 10 படம் பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். ஆர்டிஸ்ட் ஆனவொன்னே அவனுக்கு வந்து சமூகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தட்டி கேட்கறதுக்குனாலும் தைரியம் வந்துருமா, இல்லை அவனுக்கு அந்த அறிவு வந்துருமா, ஞான உதயம் வந்துருமான்னு? ஒரு டேரக்டராக நீங்கள் ஒரு அற்புதமான டேரக்டர், லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அற்புதமான டேரக்டர். அம்மனிங்கிற படமாக இருக்கட்டும், ஆரோகணம் அப்படிங்கிற படமாக இருக்கட்டும், நெருங்கிவா முத்தமிடாதே அப்படிங்கிற படமாக இருக்கட்டும், எல்லாம் அற்புதமான படங்கள். அந்த படங்களுக்கு இல்லாத படங்கள் நான் அதில் வந்து 1% இல்லை, 0.01% கூட அதில் குறைய சொல்ல மாட்டேன். ஒரு அற்புதமான டைரக்டர் நீங்கள். அந்த ஒர்க்கில் நாங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு மதிக்கிறோம். மக்கள் மிகப்பெரிய டிசப்பாயின் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா சொல்வதாம் உண்மை ப்ரோக்ராமில் நீங்கள் மறுபடியும் வந்து மறுபடியும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணும் பொழுது தான் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க. அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து மக்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லது பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நல்லது பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நல்லதாகவே தான் பார்த்துட்டே இருப்பாங்க. நிறைய கெட்ட கெட்ட கதைகள்லாம் வந்துச்சு, நான்லாம் வந்து ரேண்டமாக பார்ப்பேன். ரேண்டமாக பார்க்கும்பொழுதே பல கள்ளக்காதல் கதைகள்லாம் வந்து குறுக்க குறுக்க வந்துட்டே போவோம். ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தா ரொம்ப நாளைக்கு அதுவே வந்துட்டே இருந்தது, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு. சரி இதுக்கப்புறம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி நிறுத்தினேன். நான் பல பேர் வந்து சொல்கிற விஷயம் என்ன, எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனையாக இருக்குது, நம்ம ஊர் வீட்டில் ஊர்லேயே பேச மாட்டோம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் பேசிட்டு இருக்காங்க, அவங்களே கேட்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. பேசுகின்ற சமூகத்து பிரச்சனையை மக்கள் பெருசாக எடுத்துக்கிறதில்ல, இந்த பிரச்சனைகளை வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நினச்சிக்கிட்டு தான் பார்க்குறவங்க அதிகமாகிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை போட்டுருந்தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டாக தெரிவிக்க கூடிய நின்று பார்க்குமோ, அந்த மாதிரி இதையும் பார்க்குறாங்க. இது வந்து நீங்கள் வந்து சமூகத்து உணர்வுக்காக நீங்கள் இதை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இது என்டர்டெயின்மெண்ட் விஷயமாக மாறிடுச்சு மக்களோட மத்தியில், அதுதான் வழியை கொடுக்குது. எந்த டிவியுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கன்னா எந்த விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக உணர்வோடு பார்க்குறவங்க கிடையாது. அது இந்த ப்ரோக்ராம் சமூக உணர்வோடு பார்க்க முடியாது. சமூகத்து மேலே அக்கறை இருக்கின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் ஆடு போட மாட்டாங்க. இந்த ப்ரோக்ராம் முன்னாடியும் போட மாட்டாங்க, பின்னாடியும் போட மாட்டாங்க, நடுவுலையும் போட மாட்டாங்க. சமூகத்து மேலே அக்கறை இருக்கிறவங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து வியாபாரத்துக்காக இதை வந்து ஒரு விஷயமாகவே பண்ணியிருக்க மாட்டாங்க.
மக்களுக்கு தீர்வு சொல்லணுன்னா கூப்பிட்டா வரவனை, அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பண்ணாதவனை, கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை காசுக்காக வந்து சம்பாதிச்சா வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறவனை கூட்டிகிட்டு வந்து அந்த ப்ரோக்ராமில் நிறுத்தி நீங்கள் கேள்வி கேட்குறதுனால. அதில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து ரசிக்கப்பட வேண்டிய ப்ரோக்ராம் தான், கண்டிப்பாக கொண்டாட வேண்டிய ப்ரோக்ராம் தான். ஆனால் மக்களுடைய வாழ்க்கையை நடுத்தருவு கொண்டு வந்துட்டு அவனை அவனுடைய மானத்தை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தப்பட வேண்டிய பிரச்சனைகள், அதே மாதிரி ஒரு மருத்துவர் வந்து செய்ய வேண்டிய பிரச்சனையை ஒரு நடிகனோ நடிகையோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை வந்து ரங்கராஜ் பாண்டே எடுத்து வச்சார். ஆனால் அந்த ப்ரோக்ராமில் கிடைச்ச நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சினிமாக்காரங்களையும் கூட்டிகிட்டு வந்து அதில் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் காட்டின காதல்களை விட சினிமாக்காரங்க நிறைய காதல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல பரவுது, அவங்களே கூட சில இடத்துல ஒத்துட்ருக்காங்க. எனக்கு வந்து முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, இப்போ அது பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து சாதாரண மக்கள் இல்லை. உங்ககிட்ட கொண்டு வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து சொல்கிறாங்க, அவங்களுடைய முகத்தை மறைச்சாச்சு அந்த பிரச்சனையை சொல்லலாமே. அவங்க கலந்துக்கிற எல்லாத்தோடைய முகத்தையும் மறைச்சே நீங்கள் சொல்லுங்கள், அதுதான் எங்களுக்கு தேவை. மூஞ்சை காட்டிட்டு அடுத்த வாட்டி வந்து அந்த தெருவில் போய் நிற்க தேவையில்லையா, அவன் தெருவில் போய் பேச தேவையில்லையா, அவன் தெருவில் வாழ தேவையில்லையா, அந்த ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அவன் போய் தெருவில் நிற்க தேவையில்லை, அவங்க ஊரில் போய் அவங்க ஊரில் எவன் மதிப்பான், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனால் அவன் சொந்தக்காரன் எப்படி மதிப்பான், அவன் அடுத்து அதுக்கப்புறம் வாழ போகிற வாழ்க்கை எப்படி வாழ்வான் அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் வருதில்ல. ஒருத்தர் இறந்து போயிருக்கான்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது மூலமாக பல பேர் பயப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறமே அந்த தவறு நடக்காமல் தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விட, ஒருவேளை அந்த இறந்தவன் மேலே வந்து நியாயம் இருக்கா வந்து அவன் வந்து தப்பானவனான்னு எனக்கு தெரியலை, ஆனால் ஒருவேளை ஒரு நிரபராதி தன்னுடைய மானத்துக்காக இறந்து போயிருந்தான் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை எப்படி இந்த ப்ரோக்ராம் பார்க்கும், அதுக்காக நீங்கள் என்ன வந்து முடிவெடுப்பீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ ஒரு தனி மனுஷனுடைய மானத்தை விற்பனையாக மாற்றுறது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கொடுமையான விஷயம். அது வந்து இது நடந்துகிட்ருக்கு, அதை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறத விட அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி விட்டுட்டு நீங்கள் சமூகத்தில் நடக்கிற இந்த ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்கு ஏதோ வாழ்வு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை பண்ணினீங்கன்னா இன்னும் சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராமுக்கு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கேள்விக்கு என்ன பதில் ப்ரோக்ராமில் வந்து அவங்க ரெண்டு பேரும் மெயினாக டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் இதுதான், அந்த ட்ரெஸ்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணது அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், அதில் எனக்கு பெரிய உடன்பாடெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு என்ன மீடியா அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்ரெஸ், இப்போ ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காரு, அவர் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குர்த்தாலாம் போட்டு வந்து பேத்தெடுக்கணும் அப்படிங்கிற கொஷின் கூட அவங்க திருப்பி கேட்கலாம், அதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது. ஆனால் இந்த மெயினான கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இதுதான், தெருக்கு வந்த பிரச்சனைகள் அவங்களுடைய மானத்தை தோண்டி பார்க்கக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது, அவங்க அந்த ப்ரோக்ராம் மட்டும் வெளியே போகின்ற வாழ்க்கையை அவங்களுக்கு எந்தவித பாதிப்புமே ஏற்படுத்தாமல் இருந்தால்தான் அது நல்ல ப்ரோக்ராம், அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை கொடுக்குற ப்ரோக்ராம் தான் நல்ல ப்ரோக்ராம். அவங்க இதுக்கு முன்னாடி சந்தித்த அவமானத்தோட மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, அது வியாபாரமும் கிடையாது, அது ப்ரோக்ராமும் கிடையாது, அது வந்து துரோகம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு, இந்த டிஸ்கஷன் பார்க்குறப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. மற்றபடி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க, பேசுவோம். மீண்டும் நிறையா நன்றி, வணக்கம்.